இவங்க பேர் தான் பெர்னாதத். ஏன்னா இவங்க இல்லைனாக்கா இந்த கோயில் இல்லை. இந்த லூர்து மாதா வர காரணமே இந்த பெர்னாதத் அம்மையார் தான். ஒரு முறை மரியன்னை பெர்னாதத்துக்கு காட்சி தரும்போது அவங்க ஒரு இடத்த காட்டி அந்த இடத்துல ஒரு ஊற்று தோண்டணும், அந்த ஊற்று தண்ணியை வந்து எல்லாரும் குடிங்க, அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கட்டளையை ஏற்று பெர்னாதத்தும் அவங்க சொன்ன இடத்துல ஒரு ஊற்று தோண்டினாங்க. இந்த குகையில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து எல்லோரும் ஒரு புனித இடமா, அதாவது சர்ச்சை விட இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு புனிதமாக வந்து பார்க்குறாங்க. அதனால் இந்த இடத்துல வந்து தினமும் ஒவ்வொரு மொழியிலையும் வந்து மாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், சேப்பல் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே தமிழ்லேயும் வந்து மாஸ் நடக்குது, தினமும் காலை ஒம்பதரை மணிக்கு இங்கே அசம்பிள் ஆனீங்கனாக்கா வந்து தமிழில் இங்கே ப்ரே பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஃபீலிங் ஆகாமல் அதுக்காக இங்கே தமிழ்காரவங்க வர்றீங்கனாக்கா வந்து காலை 9:30 வந்து மறந்துடாதீங்க, இங்கே வந்துட்டு அந்த ப்ரேயரில் வந்து கலந்துக்குங்க. மாதா சொல்லி பெர்னாதத்தை அவங்க நீரூற்று தோன்றின இடம் வந்து இது தான். இங்கே பார்த்தீங்கனாக்கா அந்த நீரூற்றை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த இடத்த வந்து ஒரு புனிதமான இடமாகவே வந்து பார்க்குறாங்க. அதுவும் இதுக்கு மேலே தான் வந்து மாதா காட்சி அளித்த இடம், கீழே வந்து நீரூற்று இருக்கிற இடம். அந்த நீரூற்று பார்த்திங்கனாக்கா கண்ணாடி போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இங்கே வர்றவங்க இந்த முழு இடத்தையும் தொட்டு தடவிக்கிட்டே போவாங்க. அதில் வர்ற கசீரை வந்து நீரை வந்து எடுத்து தலையில் தடவுறது, சிலுவை போட்டுக்கிறதுமா இருப்பாங்க. இது வந்து மாதா காட்சியளித்த இடம், பெர்னாதத்து கைப்பட்ட இடம். அதனால் இதை ஒரு புனிதமாக வந்து இந்த இடத்தையே வந்து தொட்டு பார்த்து வணங்கிட்டு போவாங்க. Okay.